அனைவருக்கும் வணக்கம். நான் ஓ இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் தனியாக ஒரு வீடியோ ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அதாவது என்னதுன்னா, நம்ம சாப்பாடு வந்து டெய்லி சாப்பிட்ற சாப்பாடு மாதிரி இருக்கணும், ஆனால் டயட்டு நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு டயபெட்டிக் வந்து கண்ட்ரோல் வரணும், சுகர் வந்து கண்ட்ரோலுக்கு வரணும். ஆனால் நம்ம டெய்லி சாப்பிட்ற, நம்ம விரும்பி சாப்பிட்ற சாப்பாடை கொஞ்சம் மட்டும் மாடிஃபை பண்ணிக்கணும். நம்ம வந்து பெருசாக ஒரு 400 300 போகும்போது உடனே போயிட்டு ஒரு இன்சுலின் கிட்ட போயிடக்கூடாது. அதுக்கு நிறைய குட்டி குட்டி குட்டியாக வீடியோ எடுத்து நான் டெய்லி ஃபாலோ பண்ணுறதெல்லாம் எடுத்து அது எப்படி குறைஞ்சி குறைஞ்சி வர்றது, இந்த மாதிரி எல்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டே வரேன். அது சில சேர்த்து போடலான் இருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, அது வந்து நம்ம டயட் இருக்கிறது மருந்து மாத்திரையை ஒரு முறைப்படி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறது அந்த மெத்தடு. ஆனால் இதுல ஜோதிடம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாக என்னன்னா, இன்னைக்கு வந்து மகர ராசிக்கு, நான் மகர ராசி உங்க எல்லாருக்கும் தெரியும், இன்னைக்கு வந்து மகரத்துக்கு வந்து செவ்வாய் வருகின்றது. எப்பவுமே வந்து செவ்வாய் வந்து உங்களுக்கு ஒரு மருத்துவத்துக்கு போனோம்னாலும் சரி, இல்லை உங்களுக்கு ஒரு ஜிம்முக்கு சேரணும், இல்லைன்னா ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும், இன்னைக்கு தான் நீங்கள் யோகா ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி சம்மந்தமாக நீங்கள் ஒன்று தொடங்கணும் அப்படின்னும் போதெல்லாம் நீங்கள் இது வந்து செவ்வாய் கிழமை, அதே மாதிரி செவ்வாய் கிரகம். ஏன்னா இப்போ செவ்வாய் கிரகமே எனக்கு வந்திருக்குது இன்னைக்குன்றதுனால, தொடர்ந்து ஒரு 10 நாளாக மன உளைச்சல் காரணமாக, சாப்பாட்டு காரணமாகவோ வேறு எந்த காரணமும் இல்லை, மன உளைச்சல் காரணமாக எனக்கு எம்டி ஸ்டமக்லேயே வந்துட்டு 350 360 அப்படியே இருக்குது. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போயிட்டு 400 500 போயிட்டு அதுக்கு மெடிசன்லாம் எடுக்க ஆரம்பித்து ஏறக்குறைய 8 வருஷமாக இந்த டயபெட்டிக்னு இருக்குது. ஆனால் இது இந்த ஒரு மன உளைச்சல் காரணமாக அதிகமாகறதுக்கு உடனே டேப்லெட்டை போட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டா என்ன ஆகும்னா, சுகர் குறைஞ்சிரும், நார்மல் வந்துடும். ஆனால் அந்த அதிகப்படியான டேப்லெட்ஸ் என்ன பண்ணுன்னா, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டயாலிசிஸ் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து கிட்னி இது பண்ணுறது அஃபெக்ட் ஆகுது, கண் அஃபெக்ட் ஆகுது, இந்த மாதிரிலாம் வந்து அந்த அதிகமான மெடிசன் எடுத்தாலும் நடக்கும், இல்லை நீங்கள் மெடிசன் எடுக்காமையே சுகர் ஏற விட்டாலும் நடக்கும். அப்போ அந்த மெடிசன் எடுக்காமையே அந்த சுகரை குறைக்கிறதுக்கு தான் நம்ம எல்லாம் யூடியூப்லேருந்து டாக்டர்ஸ்லேருந்து எல்லாருமே உங்களுக்கு அதை வந்து இப்படி குறைங்க அப்படி குறைங்க, இப்படி சாப்பிடுங்க அப்படி சாப்பிடுங்க எல்லாம் சொல்கிறது. ஆனால் என்ன ஆச்சுன்னா, நான் வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணி கூட எனக்கு வந்து கொஞ்சம் குறையவே இல்லை. ஆனால் இன்னைக்கு செவ்வாய் என்னுடைய இதுக்கு கிரகத்துக்கு, கிரகம் வந்து மகரத்துக்கு வருதுன்றதுனால, இன்னைக்கு வந்து நேற்று நான் வரகரிசி சாப்பிட்டு கொண்டிருந்த ஆள் 10 நாளாக, நேற்று நான் பாஸ்மதி அரிசியும் கொஞ்சம் ஓரளவுக்கு கேலரி குறைஞ்ச ஒரு விஷயம்தான். ஆனால் நேற்று பாஸ்மதி அரிசியில் செஞ்ச வெஜ் பிரியாணி கொஞ்சம் சாப்பிட்டுருந்தேன், ஆனால் அளவு கம்மியாக சாப்பிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் நான் இடையில பொரி பாப்கார்ன் கூட எந்த ஒரு ஸ்நாக்ஸும் எடுக்கலை, நேற்று ஈவினிங்லேருந்து எதுவுமே எடுக்கலை. இன்றைக்கி அது நைட்டு ஃபுல்லாக வேறு சிஸ்டர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஆனாலும் வந்து எனக்கு சுகர் வந்து 10 15 நாளாக குறையாத ஒரு சுகர் வந்து மன உளைச்சலும் குறையாத பட்டத்தில், நேற்று 2 வேளை மாத்திரைக்கு 1 வேளை மாத்திரை தான் போட்டிருந்தேன். நேற்று வந்து 2 வேளை மாத்திரை போகிறது வந்து தொடர்ந்து 2 வேளையிலேருந்து ஒன்று குறைச்சிடணும் அப்படின்ற மாதிரி நேற்று குறைச்சிட்டேன். அதையும் குறைச்சிட்டு இன்ன வேணா ஆகட்டும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணேன்னா, அரிசியும் போட்டு இன்றைக்கி காலையில், ஆனால் நான் காலையில் வெடிய 5 மணி வரைக்கும் சிஸ்டர்கிட்ட பேசிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 மணி நேரம் தூங்குறேன், வாக்கிங்கும் போகல. இந்த பட்சத்தில் செவ்வாய் என்னுடைய இதுக்கு கிரகத்துக்கு வருதுன்ற ஒரே காரணத்தினால எனக்கு 183 வந்திருக்கு. நான் அதை எழுந்த உடனே வீடியோ எடுத்திருக்கேன், அது நீங்க பாருங்க. நேற்று நைட்டு ஒரு 7 8 சாப்பிடாம ஒரு ஈவினிங் ஒரு 4 5 சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் எதுவுமே ஸ்நாக்ஸ் எல்லாம் கூட சாப்பிடல, பொரி பாப்கார்ன் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிடுவேன், அந்த மாதிரி எதுவுமே சாப்பிடல. கண்டினியூஸாக எதுவுமே சாப்பிடாம இருந்தேன். எத்தனைக்கும் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இருந்தேன். எங்கள் சிஸ்டர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், கேனடாவில் இருக்க சிஸ்டர் கூட நைட்டு ஃபுல்லாக வெடியே 5 மணி வரைக்கும் பேசியிருந்தேன். எப்படி தூங்கலைன்னா ஏறிடும் இல்லைங்களா. அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்கேன்னா, காலையில் ஒரு 9 எடுத்து நான் ஒன்றொன்னா டெஸ்ட் பண்ணி என்னென்ன ரேட் இருக்குதுன்ற மாதிரிலாம் வந்து அதில் போட்டு ஒரு வீடியோ ஒன்று பெருசாக இதுவே ரெசிபியே பண்ணி இதை நான் சைடை வச்சு இப்படி சாப்பிட்டேன், இதுக்கு கூட ஊறுகாய் வச்சுக்கிட்டேன், நம்ம சவுத் இண்டியன் ஃபுட்டு மாதிரியே நம்ம எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்றத வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெசிப் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் இது டெஸ்ட் பண்ணி எவ்வளோ குறைஞ்சிருக்குது, என்ன மாதிரி காம்ப்ரமைஸ் ஆகாமல் நம்ம சாப்பாட்டை விட்டு கொடுக்காமையே எப்படி நம்ம வந்து இன்சுலின் கிட்ட போகாமல் இருக்கலாம்னு ஒரு வீடியோ ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒன்றா அசம்பிள் பண்ணி போகிறதுக்கு தயார் பண்ணிட்டு இருந்தேன். இன் பிட்வீனில் இது வந்து கிரகத்தோடு சம்மந்தப்பட்டதாக, ஜோதிடத்தோடு சம்மந்தப்பட்டதாக இருக்குது. அதனால தான் நீங்கள் வந்து செவ்வாய் வந்து அப்போ நீங்கள் என்ன பண்ணோம், ஒரு செவ்வாய் கிரகத்துக்கு உரிய கடவுள்களை அல்லது செவ்வாய்க்கிழமை போயிட்டு நீங்கள் வந்து விளக்கேற்றுறது, செவ்வாய்க்கிழமைக்குரிய செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் ஸ்லோகங்க சொல்கிறது, இதுங்கெல்லாம் வந்து உடம்பு இழைக்கிறதுக்கும் டயபெட்டிக் கண்ட்ரோலுக்கு வர்றதுக்கும் உரியது. அதே மாதிரி செவ்வாய் கிரகம் வந்து உடம்புல கேலரி குறைக்குது, கேலரி குறைச்சதுனால தான் அது சுகர் வந்து 350 ல இருந்து 180 போனதுக்கு காரணம்,
செவ்வாய் வந்து குரு வந்து உடம்புல கேலரி ஏற்றும், குரு வந்து குண்டாயிடும், குரு வந்து பயங்கர வெயிட் போடும், குரு வந்து உங்களுக்கு உடம்பு குண்டாயிடும். ஆனால் செவ்வாய் வந்து உடம்பை இழைக்கும். அதே மாதிரி செவ்வாய் ஒரு போர் கிரகம், இராணுவ எல்லாம் சண்டை போடுற விஷயத்துக்கு, ரத்தத்தை சிந்தறதுக்கு, ரத்தத்தில் எக்ஸசைஸ் அதிகமாகி ரத்த ஓட்டத்தை அதிகம் பண்ணி உடம்பை இழைக்க வைக்கிறது, கேலரியை கண்ட்ரோல் பண்ணுறது, இது எல்லாமே செவ்வாய் கூட சம்மந்தப்பட்டிருக்குது. அதே மாதிரி ஒரு சண்டைனா அது வந்து ரத்தம்ன்றதுனால, ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தவங்களாம் ஒரே ரத்தம் உடையவர்கள்ன்றதுனால அந்த அவர்களுக்குள்ளேயே போர் வருகின்றது. அண்ணன் தம்பிகளுக்கு பகை வரும், பங்காளிகளுக்குள் பகை வரும், சண்டை வரும், அதன்படி ஒரு நாட்டுக்கும் நாட்டுக்கும் சண்டை வரும் என்பதற்கும் அந்த செவ்வாய் தொடர்புடையதாக இருக்கின்றது. அப்போது அந்த ரத்தம் அப்படி தொடர்புடையதாக இருக்கின்றது. அதே சமயத்தில் அந்த ரத்தம் வந்து கேலரி வந்து அந்த செவ்வாய் வந்து உடம்பில் இருக்கிற கேலரியை குறைக்கக்கூடியதாக இருக்கின்றது. குரு என்கின்ற கோள் வந்து உடம்பில் இருக்கின்ற கேலரியை அதிகப்படுத்துவதாக இருக்கின்றது அப்படின்றதையும் இதில் நான் பதிவு பண்றேன். எனக்கு வந்து நான் எல்லா ரெஸ்ட்ரிக்ஷன் கொஞ்சம் லூஸ் பண்ணி கூட எனக்கு இன்னைக்கு நல்லாவே வந்து ஒரு 200 இது வந்து பாயிண்ட் வந்து எனக்கு சுகர் குறைஞ்சிருக்கு இன்னைக்கு செவ்வாய் வந்து மகரத்துக்கு வரதுனால அப்படின்றது. இது ஒரு விஷயமா ஒரு கிரகம் எப்படி செயல்படுகின்றது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு எக்ஸசைஸ் பண்றவங்களும் இருக்கட்டும், ஒரு செவ்வாய்க்கிழமையில் ஆரம்பிக்கிறது, செவ்வாய் பலம் நன்றாக இருக்கும்பொழுது உடல் இழைப்பது, நம்ம மாடலிங் பண்றவங்கலாம் உடம்பு ஷேப் கொண்டு வருது, இதுகெல்லாம் செவ்வாய் கூட சம்மந்தப்பட்டிருக்குது அப்படின்ற விஷயத்தையும் நான் இதுல வந்து பதிவு பண்ணிக்கிறேன்.